வணக்கம். என் பேர் லவ்லின் மலை. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எங்கள் இது கவல்பட்டு பஞ்சாயத்து அண்ணா நகர்னு பகுதி 3. நான் வந்து கவரி நகைகள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கவரி நகைகள் துணிமணி ரெண்டுமே சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்கேன் சார். 27 இயர்ஸ் நான் செஞ்சிட்ருக்கேன் பிஸ்னஸ் சார். இதுக்கு நீங்கள் கேளுங்க சார். எவ்வளோ நாளே 25 வருஷமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண வந்து 94 வந்து ஒரு 5000 அது மட்டும் தான் எடுத்துகிட்டு நான் வந்து உதயம் சிதம்பரத்தில் உதயம் கவரிங் அங்கே தான் போய் இந்த பொருள்கள் வாங்கிட்டு வந்தேன். செயின் கொஞ்சம் வளையல்கள் வாங்கி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எங்கேயும் அவ்வளோ பிக்கப் இல்லை. நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், ஒரு டீச்சர்ஸ்கிட்டலாம் போய் அங்கங்கே ஒரு ஸ்கூலில் சொல்லி அப்படி தான் நான் இதை டெவலப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது வந்து கவரிங் மட்டும்தான். அப்புறம் போக போக தான் ஒருத்தர் கேட்க கொள்ள இது ஏரியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50,000 வீடுகள் உள்ள ஏரியா, அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு தொழில் செய்யலாம், எங்களுடைய வருமானம் வந்து பத்தலை, வீட்டுக்கு செலவுக்கு பத்தலை அப்படிங்கும்போது எங்கள் அப்பா தான் கேட்டாங்க, நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, நீ வீட்டில் இப்படி இருக்கும்போது எதாவது செஞ்சால் நான் வந்து 10th தான் நான் படிச்சிருக்கேன், அதனால் நான் அதுக்கு மேலே வேலை செஞ்சு ஜலைக்கும் போக முடியாது, அப்படிங்கும்போது சொந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து இந்த அம்மன் மணியும் கொடுத்து சரி இதை வேணால் நீ ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும். இந்த ஏரியாவில் அப்போ துணிமணி கூட 2-3 பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கவரிங்கன்னு யாருமே பண்ணலை. அதை ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் இந்த ஏரியாவில் 94 ஆரம்பித்தது நான் தான் ஆரம்பித்தேன். ஒரு 5000 தான் ஃபஸ்ட்டு மினிமம் அதில் எங்கள் அப்பா, அதுவும் எங்கள் அப்பாவோடைய மணியில் தான் நான் போய் இதை ஆரம்பித்தேன். அப்படி எனக்கு போக போக டெவலப் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக துணிமணி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அதில் 2000 அந்த டைமில் தான் சுய உதவி குழு அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மூலம் வந்து ஃபஸ்ட்டு நியூண்டாய்ஸு அப்படிங்கிற ஒரு இதில் ட்ரஸ்ட்டில் மூலம் நான் வந்து இதில் போய் ஜாயின் பண்ணினேன். அதுலேருந்து ஒரு 2 தடவை ஒரு லோன் எடுக்கும்போது அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அது கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து இப்போ மறுபடியும் ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே சுய உதவி குழுவில் நான் இருக்கேன். இருந்துட்டுக்கே லீடராகவும் இருந்திருக்கேன், உறுப்பினராகவும் இருந்திருக்கேன். இந்த பிஸ்னஸை இருக்க மேலும் நான் கொஞ்சம் வளர்த்துக்க நிறையாவே ட்ரை பண்ணி தான் அந்த அமௌண்ட் மணி மூலம் நான் நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். துணிமணி உண்டு, என்கிட்ட இல்லாத பொருளும் கிடையாது. எது மக்கள் கேட்டாலும் நான் வாங்கியாந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு இல்லைன்னு என் வார்த்தை வாயிலேருந்து வர்றது. நான் எது கேட்டாலும் இல்லை, நாளைக்கு வாங்க கிடைக்கும், நான் வாங்கியாந்து கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது இங்கே உள்ள ஏரியாக்கிட்ட மக்கள் ஒரு நல்ல பேர் நேம் மலர் கவரிங், என் பேர் மலர்னால மலர் கவரிங் நான் நேம் போட்டெலாம் வைக்கல. மலர் கவரிங்னு சொன்னாவே இங்கே ஏரியாவுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸ்கூல் போயிருக்கேன், எல்லா ஸ்கூலுக்கும் போயிருக்கேன், காலேஜ் கூட எடுத்து போயிருக்கேன். தூவாக்குடியில் கவர்மெண்ட் காலேஜுக்கு கூட சேல்ஸ்க்காக எடுத்துகிட்டு போயிருக்கேன். மேக்ஸிமம் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி இதில் என்ன ஃபேன்சியாக கேட்குறாங்களோ அதுவும் நான் வாங்கி கொண்டு கொடுத்து எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு 8 வருஷம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போவும் குழுமலாம் எல்லா லோனுமே எனக்கு உடனே கிடச்சிரும். ஏன்னா நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற சொன்னாலே எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். இதை நல்லா இப்போ ஒரு டெவலப்பாக நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இதன் மூலம் யாரும் இப்போ எனக்கிட்ட வாங்கிட்டு போய் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படி கூட ஆரம்பத்தில் ஒரு 2-3 பேர் என்கிட்டே திங்ஸ் வாங்கிட்டு போய் ஒரு கிராமத்துக்கும் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அவங்களும் அது மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி அவள் கேட்டாலும் அதையே நான் செய்வேன். அவங்களுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் எடுத்தாங்க கொடுத்து நமக்கு அதில் நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் வேணால் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னு கொடுத்து டெவலப் பண்ணி ஒரு ஐடியாவும் எனக்கு இருக்குது. அதுவும் நான் செஞ்சுருக்கேன். எவ்வளோ ஸ்டாஃப் இருக்கு நமக்கு வேலை பண்ணுறதுக்கு? அப்படி நான் ஸ்டாஃப்னு இப்போ என்கிட்ட இல்லை, அவங்க வாங்கி ஏன்னா நம்ம மணி முதல்ல அவங்க போட முடியாதுல்ல. ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களால கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மணி போட முடியாது. அக்கா நான் கொஞ்சம் எங்கள் ஊரில் கொஞ்சம் கேட்குறாங்க, நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பைசா கொடுக்கும்போது இன்ஸ்டால்மெண்ட் நான் வாங்கி அதை தரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நகையை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ரெடி கேஷ்னாவே வாங்க மாட்டாங்க. ஏரியா பொறுத்த வரைக்கும் ரெடி கேஷ், ஏன்னா எல்லாமே ரெடி கேஷாக இருந்தால் கடையில் போய் வாங்கிடுவாங்களே, நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஒரு 3 மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்படி கொடுக்கும்போது சேல்ஸ் பண்ண நான் கொடுக்க வாங்கி தரேக்கா அப்படி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போக்கே வந்து அவங்களே வாங்கிட்டு கொடுப்பாங்க, 2 பீஸ் வாங்கிட்டு கொடுப்பாங்க, அப்படி தனியாகலாம் வச்சுக்கிறது இல்லை. கேட்டாங்கன்னா கொடுப்போம், அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுப்போம், அவ்வளோதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் இதை ஆரம்பித்து 27 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. வேறு என்ன கேட்குன்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன். வேறு நமக்கு 26 வருஷமாயிட்டு இது நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கு, நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கிறது மந்த்லி இல்லைங்க
ஒரு மந்த்லி ஏர்னிங்ஸ்னா நமக்கு ஒரு பொருளில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் விற்கிறோங்கிறது கணக்கு இருக்கு. நார்மலாக வந்து ஒரு ரெடி கேஷ்னு கொடுக்குறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டுங்க போது நம்ம ஒரு 20% அப்படிங்கிற மாதிரி வைப்போம். வச்சு இல்லை எனக்கு ரெடி கேஷாக வேணும், நான் டியூவில் தரல, இன்ஸ்டால்மெண்ட்டில் வேண்டாம் எனக்கு, எனக்கு ரெடி கேஷ்னும் போது அப்போ வந்து ஒரு 10% ஒரு போதும் எனக்கு போதும். இப்போ 100க்குனா எனக்கு 10 ரூபா போதும், இல்லை 15 போதும், அப்படி வச்சுக்கிட்டு அப்படி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 30% வைக்கிறோம், ஒரு இதுக்கு வைக்கும்போது 30% வைப்போம். நம்ம டெடிக்கேஷன் போது 10 நம்ம இது பண்ணிக்குவோம், 20% அப்படி வச்சு நம்ம கிரெடிட் வச்சு கொடுத்துக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தவங்க 3 மந்த்ஸுங்கும் போது 3 மந்த்ஸாகவும் கொடுக்க மாட்டாங்க, லேட் ஆகும். பொருளை ஒருத்தவங்க எடுக்க எடுக்க எடுக்கும் போது அது இன்ஸ்டால்மெண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸில் உங்களால் கண்டிப்பாக அந்த பொருளை அமௌண்ட்டை நமக்கு கொடுக்க முடியாது, அப்போ 4 ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது அது அமௌண்ட்டை இது பண்ணிக்கிட்டே தானே இருக்கும், வந்து சேராது நமக்கு அமௌண்ட்டு. அப்படிங்கும் போதுனால அதை விட்டுறது, ஏன்னா இவ்வளோ வருஷம் பழக்கம் இருக்கு, ரொம்ப வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது நமக்கு 3 மாசம் கொடுப்பாங்கன்னு சொல்லணும், 1 வருஷ காலம் கூட ஆகலாம். அந்த மணி வந்து எனக்கு சேர்றதுக்கு 1 வருஷ காலம் கூட ஆகலாம், ஆனால் பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பா. இப்போ இந்த மாசம் நான் எடுத்திருக்கேன், இப்போ ஒரு 20 நைட்டி இந்த மாசம் நான் கொடுத்துருக்கேன், ஒரு நைட்டிக்கு ஒரு 60 ரூபீஸ் வச்சிருக்கேன். அப்படின்னா அதை ரெண்டா நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நைட்டிக்கு வந்து 30 ரூபீ கிடைக்கும், இன்னொரு மந்த்துக்கு 30 கிடைக்கும். அப்படி நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். ஆனால் எப்படியும் ஒரு 10,000 பொருளை நான் விற்கிறேன்னா 3000 ரேட் கிடைக்கும். இங்கே என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது நம்ம ஷாப்போட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஏதாவது அப்படின்னா வந்து செயின் ஃபுல்லாக செயின் இருக்குது, கவரிங் செயின் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது, வளையல் பேக் எல்லாமே இருக்குது. அனைத்தும் உங்களுக்கு ஒரு லேடிஸ் தேவையான பொருள்னா இன்னர்ஸ் ஐட்டத்துலேருந்து ஃபஸ்ட்டு லேடிஸ் இன்னர்ஸ் ஐட்டஸ்லேருந்து நைட்டிலேருந்து டாப்புலேருந்து லெகின்லேருந்து சாரி அனைத்தும் இருக்குது. கவரிங் பொருள்னு இருக்குன்னா செயின் இருக்குது, ஆரம், நெக்லஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கிளிப்பு பேக்குமே எல்லா ஐட்டம்ஸுமே, அதாவது ஒருத்தர் வந்தால் டக்குன்னு திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், இந்த திங்ஸை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. மோஸ்ட்லி ஒரு லேடிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். அப்படின்னா தீர நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க, எனக்கு பொருளெல்லாம் சிதம்பரத்துலேருந்து தான் அவங்களே அனுப்பிச்சுடுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் வாங்கிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு 5,000-10,000 போய் செய்யும் வாங்கும்போது நாங்களே போய் காலை போய் மார்னிங் போயிட்டு நைட் ஆகும், அதில் பஸ்ஸோட கிரெடிட் வைக்கணும், லன்ச் சாப்பாடு பார்த்துக்கணும், எல்லாமே அதை மீறி தான் நம்ம லாபம் அதில் எடுக்கணும். அப்படி இருந்தது ஃபஸ்ட்டில். அப்புறம் போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுடைய போய் வாங்குறது ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை போவோம் கண்டிப்பாக. போய் பொருள் எடுக்க போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, நாங்கள் வரோம் உங்கள் ஒரு ஏரியாவுக்கு வரும்போது உங்கள் ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கே நாங்கள் பொருள் தந்துடுறோம் அப்படின்னு ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அவங்களே எங்களுக்கு பொருள் வந்து வீட்டிலே நேரடியாக வந்து கொடுத்துருவாங்க. கவரிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்குமே எனக்கு இப்போ தான் ஒரு சிதம்பரத்தில் உதயம் கவரிங் நான் வாங்குறேன், அங்கேருந்தா எனக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சாரீஸ் இதெல்லாம் பார்க்க போனால் மதுரையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மதுரையிலே இப்போ மாணி போனோன்னா ரெண்டு பேரும் போகணும், அதை நம்ம என்ன செய்யும்போது இப்போ வீட்டுக்குன்னு வந்துட்டா உங்களுக்கு லாபம் கம்மியாக வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு நான் போய் எடுக்கும்போது அப்போ நான் கொஞ்சம் கிரெடிட் கூட வச்சு தான் எடுக்கணும், பஸ் ஃபேர் இருக்குது, சாப்பாடு இருக்குது, அப்புறம் நமக்கு அழைச்சதெல்லாம் பார்த்து தான் நம்ம முக்கியமாக இருக்கும். ஆனால் அவங்க நேரடியாக பொருள் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும்போது கொஞ்சம் நம்ம லாபத்தை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் பொருளை. அதே போல் தான் மதுரையில் போய் நம்ம வியாபாரம் திங்ஸ் வாங்க போனாலுமே அங்கேயும் அப்படிதான், சாரீஸ் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து சில்லறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாரீ இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது, ஒரே சாரீ இருக்கும், 10 டிசைன் இருக்கும், அப்ப 10 எடுத்து ஆகணும். அப்ப அதுல 3 சாரீ தான் சேல்ஸ் ஆகும், பாக்கி ஒரு 2 சாரீயோ இல்ல மிச்சம் ஆகி போயிடும். அப்ப அதை நம்ம ஏதாவது கம்மி விலையில தான் கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அதுல நம்ம கிரெடிட் வச்சுதான் விற்க முடியும். இப்போ இதே நான் லோக்கல்ல திருச்சியிலேயே நான் எடுக்கிறேன், ஹோல்சேல் எடுத்தா வந்து குடிக்கிறேன்னா அதை நான் 1 சாரீ 2 சாரீ அப்படிலாம் கூட வாங்கலாம், அங்கே வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனால் நான் வந்து மதுரை இப்போ சென்னை அப்படிலாம் போய் நான் எடுத்திருக்கேன். எடுக்கணும்னா இப்போ ஃபுல்லாக பல்காக மொத்தமாக எடுத்துட்டு வரணும், அதை ரிட்டர்னும் நம்ம கொடுக்க முடியாது, டேமேஜ் பீஸ் இருந்தாலும் அதை நம்ம இது பண்ண முடியும். அதெல்லாம் பார்த்து தான் இதை நம்ம பண்ணி வர முடியும். ஒரு திங்ஸ் டிசைன் பண்ணும்போது எவ்வளோ டைம் தேவைப்படுது? இது டிசைன் நம்ம வாங்கி தான் அது பண்ணுவோம், நம்ம வந்து தயார் பண்ணுறது கிடையாது, வாங்கி தான் அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம். ஆனால் அதையுமே இருக்கு, ஒரே டிசைன் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருக்க சீரியல்ல என்ன போட்டு வராங்க, இந்த மாதிரி டிசைன் கிடைக்குமா, ஆன்லைன்ல இந்த டிசைன் வருது அது உங்ககிட்ட கிடைக்குமா, எங்களுக்கு வாங்கியாந்து தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் டைம் எடுத்து எந்த கடையில் அந்த டிசைன் இருக்கோ அதுக்கு நான் போய் பார்த்து, ஆனால் நான் எது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப்பில் வாங்கி இல்லை இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப் வாங்கி வாங்கி கொடுத்ததில்லை.
டைரக்டா கடையில எது தயார் பண்றவங்களோ அங்கே இருந்தா நான் வாங்கியது வரைக்கும் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட நான் கேட்க முடியும், சரி பண்ணி தருவாங்க. ஒரு செயின்ல ஒரு கொக்கியை விட்டு போச்சு அப்படிங்கும்போது நம்ம ஆன்லைன் வாங்கி என்ன பண்ண முடியும்? அதனால நம்ம இங்க என்ன போய் சரி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும், இல்ல வேற பீஸ் கூட மாத்தி நம்ம வாங்கி கொடுக்க முடியும். அது மாதிரி டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இப்ப டிசைன் வேணும்னா மாத்தி மாத்தி நிறைய டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கும், நார்மலா ட்ரெடிஷ்னலா எல்லாரும் போடுற ஜுவல்ஸ், ஒரு மேரேஜ் இந்த மாதிரி டிசைனா இந்த மாதிரி ஒரு ஆரோ நெக்லஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து ஃபேன்சியா வேணும் அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் டிசைனா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி விரும்புறது கிடையாது, ஏன்னா இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒரு மாதிரி மைல்டா இருக்கணும், ஒரு சுடிதார் டாப்புக்கு இந்த மாதிரி போடணும்னா இது மாதிரிதான் விரும்புவாங்க. இப்ப மேரேஜுக்குன்னு போடும்போது இது மாதிரி இருப்பாங்க, பெரிய செட்டா வேணும், பெருசா கொஞ்சம் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசா விரும்புவாங்க, சுடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாடல் ட்ரெஸ்க்கு அப்படிங்கிற மாதிரினா இந்த மாதிரி விரும்புவாங்க. அதே போல தான் கம்மலா இருந்தாலும் பேங்கிள்ஸா இருந்தாலும் இதுல நான் ட்ரெடிஷ்னலா போடுறது இல்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்டோன்ஸ்னா மைல்டா இப்ப ஒரு பீஸ் போட்டு போலாம். இப்ப இதுல வந்து இப்ப மொத்தம் போட முடியாது, ஒரு சிங்கிள் ஒரு சுடியா ஒரு சிங்கிள் போட்டு போலாம். இதே நிறைய போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்க இந்த மாதிரி வாங்குவாங்க. ஏஜ் பீப்புள்னா இந்த மாதிரி கொஞ்சம் கோயிலுக்கு போகிறவங்க இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி வாங்குவாங்க. இதெல்லாம் இந்த ரெட் கலர் வர்றதுனால கோயிலுக்கு போகிறவங்க விரும்புவாங்க. ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது, உள்ள வெயில் காலத்தில் எதுவும் கை அரிக்காது, அதனால பிளாஸ்டிக் பொறுத்தனால தான் இது உங்களுக்கு ஒத்துக்கும். இப்போ கவரிங்கை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துலலாம் உங்களுக்கு அரிப்பு வந்துடும், இது பிளாஸ்டிக் வந்து எதுவுமே பண்ணாது, உள்ள பிளாஸ்டிக்கு வெளியில உங்களுக்கு கோல்டு இருக்கு அப்ப எதுவும் பண்ணாது. அது மாதிரி அதை தகுந்த மாதிரி எந்தெந்த சீசனுக்கு தகுந்த மாதிரியும் டிசைனுக்கு தகுந்த மாதிரியும் அப்படி வாங்குவாங்க. இது அதை விட இப்போ உள்ள ட்ரெண்டிங் இன்னும் கொஞ்சம் மாடல் அட்வான்ஸ் மாடல், இது அதை விட கொஞ்சம்னா இது இப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் வச்சு கொஞ்சம் டிசைனா அது மாதிரி விரும்புவாங்க. செயின்ஸுமே அப்படிதான், கோல்டு இந்த மாதிரி இந்த பட்டை இந்த பட்டை இந்த மாதிரி டிசைன் தகுந்த மாதிரி தான் எல்லாமே போகும். இதெல்லாம் மேரேஜ் ஆரம்ப மாதிரி மாதிரி போட்டுக்கிறது. இது எல்லாமே எங்கிட்ட கம்மல் டிசைன் ஃபுல்லாகவே இது எல்லாமே சிதம்பரம் ஐட்டம்ஸ் தான். சிதம்பரம் கவரிங்னா கவரிங்னா எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. எப்படி ஒரு கேரளா கவரிங் ஒரு பே நேம் இருக்கும்ல, அதே போல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் கவரிங்கன்னா சிதம்பரம் கவரிங்கா கொடுங்க, இதை நீண்ட நாள் உழைக்கும் இது அப்படிங்கும்போது இது மாதிரி உள்ள பொருளுக்கெல்லாம் நாங்கள் 6 மந்த் வேரண்டி கொடுப்போம், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதனால இதில் கம்மலாம் நல்ல கேரண்டியாகவே இருக்கும். அதை மாதிரி இது மாதிரி கொடுத்துக்குவோம், இதை மாதிரி சொல்லியே கொடுப்போம், இல்லை இது கேரண்டி இருக்கும் இது கேரண்டி இல்லை. ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்குது நிறையாவே, அது நார்மலாக சும்மா டெய்லி யூஸ்க்கு இது மாதிரி போட்டுக்கலாம், ஃபேன்சியாக போட்டுக்கிறது. இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரிங்ஸ் இருக்கு, பேபி ரிங்ஸ் ஜென்ஸ்க்கு உள்ளது எல்லாமே இருக்கும். ஒரு அவசரத்துக்குள்ள அடை வச்சுட்டோம் ஜென்ஸ்க்கு அது இல்லை அப்படின்னா கூட ஜென்ஸ் கூட அதில் எடுத்துக்கலாம். ஜென்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கும், செயின் அளவுக்கு லேடிஸ்க்கு ரிங் நிறையா இருக்கும். இதுவுமே அப்படிதான் 6 மந்த் வாரண்டி தான். கொஞ்சம் முஸ்லிம்ஸ் விரும்பி லைக் பண்ற மாதிரி பெரிய பெரிய கம்மல் சிமிக்கிங்க, இது வந்து முஸ்லிம்ஸ் போடுவாங்க அவங்க விரும்புறது எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி பெருசா ரொம்ப பிக் சைஸா, ஏன்னா அவங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு சில பேர் இது வேணும்னு கேட்பாங்க, எல்லாரும் ஒன்று ஒரு சில பேர் ரொம்ப சின்னதா கண்ணுக்கு இதில் மைல்டா சின்னதா இருக்கணுமாங்க, ஒரு பேர் சைஸ் பிக் சைஸா கேட்பாங்க. நம்ம அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் டேஸ்ட்டு திருப்தி பண்ற மாதிரி பண்ணாதான் வியாபாரம் பண்ண முடியும். இந்த ஃபீல்டில் இவ்வளோ 1 வருஷம் இருக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்க மக்களை வந்து திருப்தி படுத்துறோமோ அதுதான் முக்கியம்.
அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன. இன்னொன்று வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா பொறுமையே ரொம்ப முக்கியம், அவசரப்படக்கூடாது. ஒரு திங்ஸை காமிக்கும் போது பொறுமையாக அவங்க எடுத்து அது வேண்டாம் வேணும் நினைப்பா வாங்குவாங்க, சில வாங்காமே போவாங்க அவங்க மனம், அதுக்காக நம்ம கோவப்பட்டுறக்கூடாது. மெயினாக அவங்களுக்கு பொறுமையாக நம்ம இது பிடிச்சா எடுங்க இல்லையா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான். முதல்ல நம்ம நடந்துக்கிற விதம் இருக்கு, பிஸ்னஸ் பண்ணும்போது முதல்ல எப்படி நடந்துக்கிறோம் அவங்ககிட்ட, அவங்ககிட்ட எப்படி பேசுகிறோம், பொருளை எப்படி அவங்ககிட்ட கன்வே பண்ணி காட்டுறோம், அதை தான் பொறுத்தா இதில் பிஸ்னஸ் நம்ம பண்ண முடியும். யார் இப்போ பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி, இப்போ நானே பண்ணல கூட சொல்கிறதுனாலும் அதுதான் நான் சொல்லுவேன். நான் இத்தனை வருஷம் இதை நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், இத்தனைக்கும் நான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துருக்கேன், என்கிட்ட அமௌண்ட் மணி வராமல் போயிருக்கு, நிறைய லாஸும் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அப்படியே லாபமே வந்துருக்க முடியாது. ரெண்டு பேர் எடுப்பாங்க, இது ஏரியா வந்து ஃபுல்லாக ஒரு 5000 வீடுகள் இருக்கிற ஏரியா, இதில் வந்து இப்போ வாடகைக்கு எல்லாருமே ஹவுஸ் ஓனர் கிடையாது, எல்லாம் வாடகைக்கு இருக்கிறவங்க தான். ஒருத்தவங்க எடுத்துட்டு போனாலும் ஒருத்தவங்க மணி கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, எடுத்துட்டு கூட வீட்டை விட்டு கூட ஓடி போயெல்லாம் இருக்காங்க. நம்ம அதையும் லாபம் இருந்தாலும் பார்த்துக்கணும், நஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கணும். அந்த இது பண்ண விழுப்புரம் விட்டக்கூடாது, பார்த்துக்கலாம். இன்னொரு இதில் எடுத்தோம்னா இன்னொரு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற பிஸ்னஸில் அந்த தாட் இருக்கணும். உடஞ்சிட்டோம்னு வச்சுங்க இதுலேருந்து மீண்டு வர முடியாது, அதை வரலாமல் பார்த்துக்கணும். மக்களையும் திருப்திப்படுத்தணும். அந்த ட்ரெண்டிங்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கும், இப்போக்கே நடைமுறையில் இது செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எது நம்ம மனசுக்கு படுதோ நம்ம அதை பிடிச்சது செய்யணும். மக்களை திருப்திப்படுத்தணும். எல்லாருக்குமே இந்த பொருள் எல்லாருக்கும் திருப்தி கொடுக்காது. ஒரு சில பேருக்கு 10 பேருக்கு பிடிக்கும், 10 பேருக்கு பிடிக்காது. அந்த 10 பேருக்கு வேற என்ன பிடிக்குமோ அதை நம்ம வாங்கி வந்து கொடுக்கணும். அதை தான் நம்ம இருக்கணும் பிஸ்னஸ்ல, அதுதான் மெயின். அதை தக்க வச்சுட்டோம் வச்சுங்க நல்லாவே பண்ணலாம். ட்ரெண்டிங் எப்படி நம்ம அப்டேட் ஆகுறது? ட்ரெண்டிங் அப்டேட்னா சீரியல் மெயின், மீடியா மெயினாக சீரியலில் நம்ம பார்க்குறாங்க. இன்னொருத்தவங்க போட்டு இன்னொருத்தவங்க பார்த்து இதை பார்த்தேன், இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இதை மாதிரி வாங்க. முன்னாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கியாந்து காமிப்பாங்க டிசைன். இப்போ செல்லு இருக்கிறதுனால அட்வான்ஸாக செல்லில் ஃபோட்டோ எடுத்து வந்துடுறாங்க, இருக்கு இந்த டிசைன் கிடைக்குமா, இது எங்கே கிடைக்கும், எனக்கு வாங்க வாங்கியாந்து கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படி அது மாதிரி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறதே அப்படி தான். ஒருத்தவங்களாம் எப்படின்னால இவங்க கிட்ட போனால் எந்த பொருளும் வாங்கியாந்தா தருவாங்க, அவங்க கிட்ட இல்லைன்னா கூட போய் நமக்காக மெனக்கட்டு அவங்க வாங்கியாந்து தருவாங்கிறத அவங்க மனசுல அவங்க பதிய வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சக்சஸ்ஸாக வந்துடலாம். மெயின் அதுதான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது. எந்த பொருளும் நம்ம வாங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இல்ல இந்த பொருள் கிடைக்காதுங்க என்னால வாங்கி தர முடியாது, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவளை எஃபர்ட் போட்டு நம்ம வந்து முன்னுக்கு வரணும்ல, நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும். அப்ப நம்ம பிசினஸ்ல நம்ம எப்படி போறோமோ அப்பதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும். நான் என் பிசினஸ்ல நான் நல்லா ரன் பண்ணனால்தான் என்னோட ஃபேமிலி ஓரளவுக்கு நல்ல நிலைமை. எங்க சார் ஹஸ்பண்ட் நல்லா தான் இது பண்ணாங்க, அது மெயின் கிடையாது. மத்ததெல்லாம் வச்சு நம்ம அந்த ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். இப்ப நான் என்னையே எடுத்துக்கலாம், என்ன உதாரணமா சொல்லுவாங்க, இவங்க இதுதான் சேல்ஸ் பண்ணாங்க, நல்ல ஃபேமிலி அவங்க என்ன ஒரு நல்ல இது பண்ணி கொண்டு வந்தாங்க, அவங்க அவங்க பிள்ளைங்களையும் நல்லா இது பண்ணி வச்சுட்டாங்க, அவங்களும் அவங்க நல்லா ஒரு ஒரு எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்ட அளவுக்கு அவங்கள்ட்ட தைரியமும் இருக்கு, இன்னொன்று அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அதில் வளர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நேம் நான் சம்பாதிச்சிருக்கேன். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்ல வேண்டியது. பிஸ்னஸ் அவங்க மட்டும் இது பண்ணிக்கல, மற்றவங்களே முன்னேறதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. இப்போ ஒருத்தவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு நானே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சும்மா ஒன்றும் இல்லை, ஆரம்பம் ஒன்று உங்களுக்கு ஒரு 10 ஜாக்கெட் போட்டு வாங்கியிருந்து சேல்ஸ் பண்ணாருங்க, சும்மா ஒரு 10 தோடு ரொம்ப வேண்டாம், ஒரே 10 தோடு இதோட அடக்க விலை ஒரு ஒரு கம்மலை எடுத்துகிட்டு இருந்தால் கூட சின்ன வளையம் சின்ன கம்மலாம் ஒரு 25 ரூபீஸ் தான் இருக்கும். கவரிங்கை பொறுத்த வரைக்கும் 25 ரூபீஸ் தான் இருக்கும் சின்ன பொருளாக. அதை நீங்கள் எப்படினாலும் ஒரு 40க்கு விற்கலாம், 45க்கு விற்கலாம். அப்படி விற்கும் போது உங்களுக்கு நல்லாவே லாபம் இருக்கும். எடுத்துட்டு போங்க, எடுத்து போய் இன்னும் இன்னும் இன்டீரியர்ல வில்லேஜுங்க இருக்கு, அங்கெல்லாம் இப்போ இவ்வளோ வேலை செய்யலாம். இப்போ இந்த ஏரியா எடுத்துட்டீங்கன்னா இப்போ கும்பகுடி அயன்புத்தூர் அவங்களால இங்கே வந்து வாங்க வர முடியாது. இப்போ இதே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணால் இப்போ ஆரம்ப காலத்தில் நான் என்ன பண்ணணும்னோ அதை தான் நான் மற்றவங்க சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய லெவலுக்கு நான் எப்படி காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு சேல்ஸுக்கு போனோம், அதே இப்போ நான் மற்றவங்களுக்கு சொல்கிறது என்ன, இப்போ இதே ஒரு கிராமத்துக்கு போகலாம், 2-வீலர் ஓட்ட தெரிஞ்சுதா, சும்மா இதில் ஒரு 10 தோடு ஒரு 10 ஜாக்கெட் விட்டு மினிமம் ஒரு 1000 ரூபாய் வைங்க, அழகாக வந்துடலாம். இப்ப லோன் செய்யறதுக்குள்ள நல்லாவே லோன் கிடைக்குது, ஒரு இதுலயே அழகா லோன் வாங்கலாம். அதை வச்சு நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. சும்மா நாங்களும் வண்டி எடுத்து போய் ஒரு கும்பகுடி அயன்புத்தூர் அந்த வேலைக்கு போற நேரம், ஈவினிங் அவங்க வர நேரம் இல்ல 100 நாள் வேலை வளர்க்கறதுல அந்த இடத்துல அங்கெல்லாம் கொண்டு போனா கண்டிப்பா இந்த கம்மல்ல அவங்க வயசானவங்க எல்லாம் வந்து இப்ப எல்லாருமே கோல்டா போட்டுட்டு இருக்காங்க, இன்விடேஷன் தான் பாதிக்கு பேரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா செய்யலாம், நல்லா முன்னேறி வரலாம். மினிமம் இதுல போறது ஒரு 1000 ஒரு 5000 இருந்தாவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணலாம். சும்மா ஒரு ஜாக்கெட் விட்டு எது கம்மியாக இருக்கும் அதில் ஆரம்பிக்கணும். போக போக போக
இப்போ யூனிஃபார்ம் சாரி, இப்போ ஒரு குழுக்கோ இல்ல ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்ஸோ சாரிக்கோ இப்ப எங்களுடைய கடையிலேருந்தே நாங்க எடுத்து அதே நான் வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போ இது வந்து இது ஒரு குழுக்கு யூனிஃபார்ம்க்காக தான் இந்த சாரீஸ் எல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இதுல வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து போயிட்டாங்க, அதுவும் அவைலபிளா நாங்க என்ன கேட்கிறாங்களோ மக்கள் தேவை எதுவோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் இப்ப மத்த வாய்ப்பு இருக்காங்க, இது வாங்கறதுக்கு வருவாங்க நினைக்காது. இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியும். மற்றபடி என்ன சாரி அவங்க என்ன திருப்தி கேட்கறாங்களோ அதே நாங்க செஞ்சு கொடுக்க முடியும். இப்ப பட்டு போடவினாலும் பட்டு புடவைக்கும் நாங்க இது மாதிரி பட்டு சாரி மேரேஜுக்கு வேணும் அப்படின்னா கூட அதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து அவங்களுக்கு வாங்கி தர முடியும். அப்புறம் வந்து இந்த டாப்பு எல்லாத்தையும் இதுவுமே இருக்கு ஃபுல்லா இந்த மாதிரி டாப்புங்க. இந்த மாதிரி டாப்பு பிளவுஸ் இப்போ வந்து இந்த காட்டன்ஸ் கலாம்கரி பிளவுஸ் எல்லாம் சொல்றாங்க, டிசைன் பிளவுஸ் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாமே எங்களால் எடுத்து இது பண்ணி கொடுக்க முடியும். மொத்தமாக எவ்வளோ இது வேணாலும் திங்ஸ் வேணாலும் எவ்வளோ சில்லறையாகவும் வியாபாரம் பண்ண முடியும். இல்லை இது மொத்தமாக வாங்கி இல்லை அவங்க வாங்கி போய் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் வாங்கி கொடுக்க முடியும். நாங்கள் அதை சில்லறையாக பண்ணிகிட்டு இருக்கோம், மொத்தமாக கேட்டாலும் அதையும் வாங்கி செய்யறதுக்கு ரெடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன வே திங்ஸ் வேணும் இப்போ நைட்டி மொத்தமாக வேணாலும் அதையும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். நைட்டி இந்த டிசைன்ஸ் பாருங்கள், ஒரு ஒரு ரேட்லையும் நைட்டிங் உண்டு. இது சாதாரண ஃபுல்லாமே எல்லாமே பியூர் காட்டன் தான். இது கொஞ்சம் மாதிரி டிசைன் உள்ளது, இன்னைக்கு உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே பண்ணலாம். இன்னும் வேற என்ன ஏதாவது ஐடியா உங்களுக்கு இது வேற எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிற வந்தாலும் நான் வந்து அதை சொல்றதுக்கு ரெடியாக நான் இருக்கேன். இதை எந்த விதத்தில் வந்து இல்லை சில்லறையா வாங்கலாமா இல்லை என்னால் மணி போட்டு வாங்கி கொடுக்க முடியல, நான் உங்களுக்கு திங்ஸ் மொத்தம் வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னா கூட அதுக்கும் நான் ரெடியாக தான் நான் ஏன்னா அவங்கவுங்க கொஞ்சம் முன்னேறணும் அவ்வளோதான். மற்றபடி இப்போ எங்கள் குழுவில் இருக்காங்க, நான் இதனால தான் இப்போ தான் மறுபடியும் இப்போ குழு நான் குழு தலைவியாக இருக்கேன். உதயம் குழுன்னு எங்கள் குழு பேர், அதில் வந்து நான் தான் தலைவியாக இருக்கிறேன். எங்கள் இதுலேயுமே ஒரு ஏன் கிட்டத்தட்ட வந்து பார்க்க போனால் துணிமணின்னு கிடையாது. இப்போ எங்கள் குழுவுலையுமே கிட்டத்தட்ட 4-5 பேர் டெய்லராக இருக்காங்க, துணி தச்சு கொடுக்குற மாதிரி ஒரு இதாக இருக்கிறாங்க 4-5 பேர். இன்னும் 2 பேர் துணி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க எங்கள் இதுலேயே. நாங்கள் ஒரு 13 மெம்பர்ஸ் இருக்கோம் எல்லாமே, அதுவுமே எல்லாமே இப்போ கூட குழு மூலம் கூட ஒரு பெண்கள் இதுக்காக காய்கறி தோட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் நாங்கள் பேசி அதுக்கு வாய்ப்பை கேட்டு வாங்குறதுக்காக சொல் பண்ணியிருக்கோம். அவங்க எங்களுக்கு தரதுன்னு ஒத்துருக்காங்க. அதை வந்து இதை ஏதாவது தொழில் செஞ்சு எல்லோரும் முன்னேற்றணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மட்டும் செஞ்சு அவன் முன்னேறினா பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும் தான். அதையும் நாங்கள் செய்யறதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அவர் எங்களுக்கு அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது காய்கறி தோட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம் அவரும் சொல்லியிருக்காரு. செஞ்சு தந்தால் அதுலேயும் அந்த பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் மக்களை முன்னேற்றி அவங்க இது பண்ணலான்னு நாங்கள் இது பண்ணி ஒத்துழைப்பு கொடுக்குறோம். மற்றபடி இதில் நான் இதாக இருந்தாலும் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இதுலன்னா துணிமணி கவரிங் அவர் மட்டும் கிடையாது, நான் மக்களுக்கு சீட்டு பிடிக்கிறது லேடிஸ்க்காக அவங்க சேர்ந்து அந்த இதுலேயும் அவங்கள முன்னேற்றி சேமிப்புலேயும் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு இதுலேயும் சேமித்தா இந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் அவங்களுக்கு அது லாபம் தானே, ஒரு மசீட்டு பிடிச்சாலும் அதுவும் லாபம் தான். அதுவும் நாங்கள் பண்ணுறதுக்கு அதுவும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எந்த பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு இப்போ ஜெராக்ஸு அதுவும் இப்போ எங்கள் அந்த கடையும் இப்போ எங்கள் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அது இன்னொரு கடையும் இருக்குது, அதுலேயும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்குது, ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறோம். இப்போ பிரிண்ட் அவுட்டு இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கும் அதுவும் அது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னொரு கடை நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். இது இங்கே ஒரு கடை இருக்குது, சிஸ்டம் இருக்குது, ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே இருக்குது. கதை திங்ஸ் மொத்தமாக மளிகை ஜாமானா ஜீரகம் சோம்பு அதெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்து கடுகாந்து எதனாலும் வாங்கி வந்து பாக்கெட் போட்டுருக்கோம். 50 கிராம் 1/2 கிலோ அந்த அளவுக்குள்ள பாக்கெட் போட்டு அதுவும் நாங்கள் பாக்கெட் போட்டு அதுவும் நாங்கள் விற்கிறது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பாக்கெட் ஐட்டம் வந்து ரொம்ப தரம் குறைவாக கொஞ்சமாக இருக்குது, எங்களால் மொத்தமாக வாங்கி வந்து பாக்கெட் போடும்போது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது லாபம். அவங்களுக்கு பொருள் கொஞ்சம் தரமாக கிடைக்கிது, கூடுதலாகவும் கிடைக்கிது. அந்த மாதிரியே நாங்கள் அதை ஃபுல்லாக பாக்கெட் போட்டிருக்கோம். ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பேன் நான் ஃபுல்லாகவே வீட்டில், எங்கள் வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே பிஸ்னஸ் அதில் ஃபோனில் எல்லா இதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே எங்கள் சார் வந்து அங்கே பிரிண்ட் அவுட்டு ஜெராக்ஸ் ஆன்லைன் ஜா வச்சுருக்காங்க, இங்கே நான் ஃபுல்லாக ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பேன். இந்த ரெண்டு கடையுமே நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போக்கே. வேறு ஸ்டாஃப்ஸ் இல்லை, நானே பார்த்துட்ருக்கேன். வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அவங்க மற்றதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பண்ணுறதுக்கு நம்ம ஆள்னா இப்போ அடுத்து எங்களால் முடியலன்னா ஸ்டாஃப் போட்டு நம்ம பண்ணுற மாதிரி தான் அங்கே எதை போகிறோம் போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே செய்கிறவங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம், கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த கம்மெல்லாம் உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்துலலாம் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்கன்னா இப்போ டெய்லி யூஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 5 ரூபீஸ் தான் வருது. இந்த இந்த கம்மல் 5 ரூபீஸ் தான். இது வந்து நாங்களே கொடுக்குற 5 ரூபீஸ்னால் அங்கே இன்னும் எவ்வளோ கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு 10-8 அட்டை வைப்போனால் இதில் அதில் 5 ரூபீஸ்க்குள்ள கம்மலே இதில் நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக 75, 75, 80 இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி 10-15 தான் இந்த க்ளிப் ஐட்டம்ஸ்லாம் 10-15 இந்த மாதிரி தான். இது மாதிரிலாம் வாங்கி ஒரு சின்ன ஃபேன்சி இந்த மாதிரி ஆரம்பித்தாவே நல்லா இது பண்ணிக்கலாம். அப்புறம் மாதிரி இந்த கோன் இந்த அட்டை இந்த கோன் அதெல்லாம் சும்மா டிசைன் அப்பயே வரையாமல் ரெடிமேடாக இருக்கும் இல்லை. அது மாதிரி அதெல்லாம் என்ன இப்போ இப்போல்லாம் ட்ரெண்டிங் என்னென்னு இருக்கும் அது எல்லாமே நாங்கள் டெடிக்கலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இன்னும் ஃபைபிங்ஸ் ஃபுல்லாக எல்லா திங்ஸுமே இப்போலேருந்து ஹேப்பன். இது மினி ஃபேன்சி ஸ்டோர்னே சொல்லலாம். எதுவும் வந்து அவசரத்துக்கு எதுவும் இல்லைன்னு போயிடக்கூடாது. அதனால் கிளிப்லேருந்து மஞ்சள் குங்கும கை அது முதற்கொண்டு எல்லா திங்ஸும் இருக்கும். இங்கே வந்து சொன்னேன் வந்து இந்த பொருள் இல்லை எனக்கு இல்லையா அப்படின்னு யாரும் கேட்குறதுக்கு இருக்காது. எல்லாத்தையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் இந்த வீட்டு பிள்ளைங்களும் ப்ராஜெக்ட் ஒர்க்கு தேவையான அந்த பேப்பர்ஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் அனைத்துமே இருக்குது. எல்லாம் இது பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 5000 தொகுப்புள்ள ஒரு வீடுகள் உள்ள ஏரியா. இந்த ஏரியாவிலேயே வந்து நான் வந்து இதை பண்ணி இதை ரன் பண்ணி இத்தனை வருஷம் நான் கொண்டு வந்திருக்கேன்னா இன்னும் இப்போ உள்ள பிள்ளைங்க இப்போ வர இப்போ இருக்கிற ஜெனரேஷனுங்கிறவங்க இன்னும் நல்லா பண்ணலாம். ஏன்னா எனக்கு நான் வந்து இப்போ இதை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு 24 வயசு எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. இத்தனை வருஷம் அதை நான் ரன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ உள்ளவங்க இன்னும் என்ன நல்லாவே இன்னும் என்னென்ன இப்போ புதுசாக என்ன கிடைக்குது என்னென்ன பண்ணுறது ஆன்மலை எப்படி பண்ணலாம் எப்படி எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க இதை என்ன எந்த அளவில் இன்னும் கூடுதலாகவே டெவலப் பண்ணுறது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை விட இப்போ வர பிள்ளைங்களுக்கு நிறையவே தெரியும். அப்படிங்கும்போது அவங்க இன்னுமே நல்லா டெவலப் பண்ணி இந்த பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணலாம். எல்லாருமே இதை நல்லா ஒரு மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு தொழில் எடுத்து இதில் வேலை இல்லை என்னால் சம்பாதிக்க முடியல மணி எய்ம் பண்ண முடியல அப்படிங்கிற கவலை யாருக்குமே இருக்க தேவையே இல்லை. ஏன்னா இப்போ எந்த உள்ள சூழ்நிலைக்கு எல்லா அது மாநில அளவுலேயும் இப்போ குழுக்களையும் லோனும் கிடைக்கிது. அந்த லோன் பணத்தை வாங்கி கூட எப்படியோ முன்னேறி வரலாம். எனக்கு எதுவும் பண்ண முடியலங்கிறது கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு மணிங்கிறத ரெடி பண்ணி அதை வச்சு இந்த ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி நீங்கள் நல்லா வரலாம். எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் இப்போ அது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் எந்த பிஸ்னஸ்லையும் முன்னேறி வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் எதுவுமே நம்ம ஆரம்பி செய்ய முடியலை இது பண்ணலாம் இருக்க முடியாது என்னால் நான் நினைக்கவே வேண்டாம். ஒரு 1000 ரூபா இருந்தால் சரி இல்லை 1000 ரூபா எடுத்துக்கோங்க. யாராலும் இதை தொழிலை செஞ்சு முன்னேறி வாங்க நல்லா முன்னேற்றலாம். இல்லை அப்படி மாதிரி உள்ளவங்கள்ட்ட இதை செஞ்சவங்கள்ட்ட கேட்டு கூட அதன்படி நம்ம நல்லா நடக்கலாம். ஏன்னா எல்லாருமே சொல்லிக் கொடுக்க ரெடி தான். யாருமே இந்த பிஸ்னஸை சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் இந்த பொருள் தரமாக எப்படி வாங்கலாம் இதை எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. எந்த கடையில் வாங்கலாம் எங்கே வாங்கலாம் இந்த பொருளை எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு தரம் குறையாமல் நமக்கு எப்படி கிடைக்கும் இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த பிஸ்னஸ் நம்ம எப்படி யார் மூலம் எப்படி டெவலப் பண்ணலாம் இதை எப்படி விளம்பரப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சவங்களும் செய்கிறவங்களும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்துக்கோ. ஒரு ரெண்டு பேர் சொல்லி ஒரு 3 பேராவது சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே உழைப்பில் முன்னேறணும். முன்னேறதான் ஆசை. நான் அதை செஞ்சுருக்கேன். நான் இந்த உழைப்பில் இந்த பிஸ்னஸில் இந்த இதில் நான் முன்னேறதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இத்தனை வருஷம் இந்த எனக்கு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னேறிக்கேன். இன்னும் நிறைய பேர் முன்னேறணுங்கிறது என்னோட விருப்பம். இதை என்னோடய இதாகவே நான் சொல்கிறேன். நான் நல்ல லைஃப்பில் நல்லா இது மூலம்தான் இன்னொன்று சொல்லப்போனால் என்னுடைய பல விதமான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு இது காரணம். ஏன்னா ஆம்பளைங்க வந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கு அந்த வருமானத்தை அது பண்ணுவாங்க. மற்றபடி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம் எதுனா பண்ணலாம் அப்படிங்கும்போது பெண்களோட வருமானம் தான் முக்கியமாக இதை தேவைப்படும். அப்போ பெண்களுக்குங்கிறது கண்டிப்பாக வருமானங்கள் முக்கியம். ஆம்பளைங்க தான் சம்பாதிக்கணும் பொம்பளைங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம கையிலையும் நம்ம கையிலும் பிள்ளைங்களை செய்யணும்னா நம்ம கையிலையும் 4 காசு இருந்தால் தான் நம்ம எதுனாலும் செஞ்சுக்க முடியும். அப்படிங்கும்போது பட்சத்தில் நான் வந்து நல்லா வெல் செட்டிலாக பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு காசு வந்து இல்லை வட்டி கொடுக்கணும் என் பிள்ளை வந்து இந்த மாதம் வட்டி கட்டணும் இது பண்ணணும் அது பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. அவங்க வந்து மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சம்பாதிக்கிறோமா சாப்பிட்டோமா எந்த யாருக்கு கடன் கொடுக்கணும் அதை கொடுக்கணுமே அப்படின்னு கவலை கிடையாது. மெயினாக சம்பாதிச்சது பண்ணும்போது எனக்கு அந்த மென்டல் ஒரி எனக்கு அது கிடையவே கிடையாது. என்னால் இதில் வந்து நல்லாவே நான் முன்னேறி வந்தேன்.
நான் அதில் பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். நான் இத்தனை வருஷத்தில் வந்து நான் நல்லா வெல் செட்டிலாக ஆனுங்கிறத ஒரு ஒரு தைரியமாக ஒரு மனப்புறமாக எல்லாருக்கும் ஒரு அட்வைஸாகவே நான் கொடுக்குறேன். முன்னேற முடியும், பெண்கள் முன்னேற முடியும். அவங்க அவங்க ஆம்பளைங்க தான் உழைக்கிறாங்கல்ல, நீங்கள் நல்லபடியாக உழைங்க.